வெத்தலபாக்கு விடுறதுக்கு மூக்குப்பட்டி போடுவான். இப்படி ஒன்றை விடுவதற்கு இன்னொன்றை பற்றி கொள்ளுகிற மாதிரி, இன்னொன்றை பற்றி கொள்ளுகிற மாதிரி நாம் ஆசையை விடணும் என்றால் ஆண்டவர் மீது ஆசையை வைத்து விடு, உலகத்தின் மீது ஆசையை வைக்காது. எப்படிங்க நடக்கிறது? எப்படி ஆசை? ஆசை வேறு, கடமை வேறு. பெண்டாட்டிக்கு பூ வாங்கி தர்றதோ, சாப்பாடு போடுறதோ, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ ஆசை அல்ல, அது கடமை. குழந்தைகளை படிக்க வைப்பது நம்முடைய கடமை, கடமையை செய். ஆனால் இதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கேன், அதுலேயே முழுகாது. குளத்துக்கு குளிக்க போகிறோம், உடம்பு சோப் போட்டு தேய்க்கிறோம், முழுகிறோம், குளிப்பதற்காகத்தான் நீ குளத்துக்கு போகிற, குளத்துலையே முழுகிறப்படாது. மேலே வர்றல்ல, குளத்தில் முழுகிட்டு மேலே வர்றோம்ல, அது மாதிரி இந்த உலகமாகிய குளத்துக்கு நாம் வர்றோம். இங்கே கடமைகளெல்லாம் செய்கிறோம், சோப் போடுறோம், ஷாம்பு போடுறோம், துண்டு வச்சு துடைக்கிறோம், அது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறோம், பிள்ளையை பெற்றுக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், இதெல்லாம் குளத்துக்குள்ளே செய்கிற மாதிரி. அதெல்லாம் சில பேர் சோப் போட்டுட்டு மேலே வந்துடுவான், சில பேர் ஷாம்பு போட்டுட்டு வந்துடுவான், சில பேர் சும்மா தேய்ச்சிட்டு வந்துடுவான், சில பேர் முழு எப்படி இருந்தாலும் மேலே வந்தாகணும், மேலே வந்துதாகணும். அதே மாதிரி சம்சாரம் என்ற குளத்திலே நாம் முழுகுகிற போது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய். உன்னை யாரும் சாமியாரப்போன்னு சொல்லலை, செய். ஆனால் அதுதான் சொர்க்கம் நினைக்காதே. இதை செய்து விட்டு இதுக்கு மேலே எனக்குன்னு ஒன்று இருக்குது, அதனால் அதை நான் தேட வேண்டும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கு. இப்போ எப்படி ஒதுக்குறது? டைமே இல்லை சார். நீ காலையில் எழுந்திருக்கிற, பல்லு தேய்க்கிற போது என்ன பண்ணுற? மனசுக்குள்ளே முருகா முருகான்னு சொல்லு. தலைக்குள்ள தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிற போது உனக்கு நீ சண்முக கவசம் சொல்ல வேண்டாம், சரவண கவசமும் சொல்ல வேண்டாம், முருகா முருகான்னு சொல்லு. சுலபமான வார்த்தை. ஏதோ ஒன்று தெய்வம், சாப்பிட உட்காந்து சாப்பிடு கோவிந்தா நினச்சிக்கோ, வீட்டு விட்டு வெளியே போறியா கேசவா, பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸுக்கு நிற்கிறியா, அந்த நேரம் உனக்கு தெரிஞ்சால் ஒரு அனுபூதி இல்லைனா ஏதோ ஒன்று சொல்லு. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறியா, அப்போ தூங்காதே, பேசாதே, அந்த நேரத்தில் ஏதோ ரெண்டு பாட்டை படிச்சுக்கோ, அல்லது ஆண்டவன் நாமாவை சொல், அல்லது நீ பார்த்த கோவிலை நினச்சிக்கோ, அதை நினைத்துக்கொண்டு அந்த கோயிலில் சாமிக்கு பேர் என்ன, இங்கே என்ன நினைத்துக்கொள், உன் வீட்டு மாட்டிருக்க கேலண்டர் இருக்கிற படத்தை மனசில் நினச்சிக்கோ. அப்போல்லாம் சும்மா தானே இருக்க, சும்மா தானே இருக்க, நினைக்க நேரமாக இல்லை, நினைக்க நேரமாக இல்லை. புருஷனை 24 மணி நேரமும் நினச்சிக்கிட்டா இருக்கீங்க, வேலை பண்ணுறீங்கல்ல? இல்லை, நான் என்ன வேலை பண்ணாலும் எங்கள் வீட்டுக்காரரை நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த குழந்தைய ஹாலில் உட்காந்துருப்பா, அம்மா சமைப்பா, அவள் சமைச்சிக்கிட்டே எட்டி எட்டி பார்ப்பா, என்னடினா, ஐயோ அந்த பையன் ஏதாவது குறும்பு பண்ணுவான், நான் என்ன வேலை செஞ்சாலும் அவன் மேலேயே தான் நினைப்பேன். அதே மாதிரி நீ எந்த வேலை செஞ்சாலும் உன் உடம்பை உலகத்துக்கு கொடு, உள்ளத்தை ஆண்டவனுக்கு கொடு. பேசலாம், வாய்பாட்டு பேசட்டும், மனசு பாட்டு நினைக்கட்டும். ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கேட்டார், நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கும். நான் எப்படி ஆண்டவரை நினைப்பது? டே கல்யாணம் பண்ணிக்கோ, உன் உடம்புனால் செய்கிற பலனை உன்னுடைய குடும்பத்துக்கு கொடு, மனசை ஆண்டவனுக்கு கொடு. முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். ரெண்டு கையில் பைய எடுத்துகிட்டு, இந்த கையில் சாப்பாட்டு பைய, இந்த கையில் புடவை பை தூக்குறையா இல்லையா? அதே மாதிரி மனசு என்பதை இறைவனிடத்தில் வைத்து, உடம்பு என்பதை உலகுக்காக உழைத்து வா. 24 மணி நேரம் முடியலனால முடிந்த வரைக்கும் மனசு அங்கவை சும்மா இருக்கிற போகிறோம். அதுதான் சும்மா இரு சொல்லற. நீ எப்பெல்லாம் சும்மா இருக்கியோ அப்போ ஆண்டவரை நினைக்கிறான். வேலை செஞ்சுட்டு இருந்தால் முடியாது. நீ அல்வா கிளறும் போது முருகா 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 நினச்சிக்கிட்டே இருந்தால் அதை போட்டு கிளறி செங்கலை வச்சு உடைக்கணும், பதம் தப்பி போயிடும், பதம் தப்பி போயிடும். குக்கரில் சோத்தை வச்சுட்டு முருகா முருகா முருகான்னு உட்காந்து கண்ண முடிக்கிட்டிங்கன்னா அது 10 விசில் வச்சு குக்கர் டபால் வெடிக்கும், வெடிக்கும். அதனால் நினைக்காமல் இருக்க முடியாது, அதைத்தான் நினைக்கணும். நேரம் கிடைக்கிற போது நினை, நேரம் கிடைக்கிற போது நினை, எப்பப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நினை. அதனால் நினைப்பவர் நெஞ்சம் கோயிலாய் கொண்டான், நினைப்பவர் நெஞ்சம் கோவிலாக கொண்டான். நம்மால் கோவில் கட்ட முடியாது, நம்ம நெஞ்சத்தையே கோயில், நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூஜை கொள்ள வாராய் பராபரமே. இந்த நினைப்பு இருக்குமே ஆனால் முடியாத பிறவி கடலில் புகார், முடியா பிறவி கடலில் புகார். நமக்கு வேற எதுலையாவது ஆசை இருந்தால்தான் பிறப்பு வரும். ஆண்டவன் மீது அந்த ஆசையை திருப்புவோமே ஆனால் பிறவாத பேரின்பம் கிடைக்கும். நாம் சாகக்கூடாதுன்னு நினச்சா பிறக்கக்கூடாது, பிறக்கக்கூடாதுன்னு நினச்சா ஆசையை விடு. பற்றுக பற்றற்றான் பற்றினை மற்று அப்பற்று விடற்கு. 4 முருங்கைக்காயை வச்சு கட்டு கட்டி விற்கிறான் மார்க்கெட்டில், வாங்கிட்டு வந்துட்டீங்க, அந்த கட்டை அவுக்கவே முடியல, இறுக்கி முடிச்சு போட்டிருக்கு, அதை எப்படி அவுப்பீங்க? அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கயிறு எடுத்து முதல் இறுக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் இறுக்கி கட்டினா முதல் முடிச்சு தளர்ந்து போயிடும், உருவிடலாம். அதே மாதிரி இந்த உலக ஆசை என்ற பற்று விடணும்னா ஆண்டவன் மேலே இருக்கிற பற்றை இறுக்கமாக போட்டால் இது தானாக தளர்ந்து போயிடும்.
அதனால தான் உனக்கு பாசு பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஆசை வேற, அன்பு வேற, பற்று வேற. நான் மட்டும் நல்லா இருக்கணும், ஐயோ என் கையில் கற்பாக இருக்கே, என் மூஞ்சியில் ஒரு பிம்பிள்ஸ், நம்மளை பற்றியே நினைக்கிறது. இது தன் மீது வைப்பது இருக்கிறதே, தன்னை பற்றி மட்டும் நினைக்கிறது இருக்கே, இதுக்கு பேர் பற்று. அதுக்கு அடுத்தது எனக்கு தான் எல்லாம் வேணும், அவங்ககிட்ட இந்த பிடுங்கணும்னு நினைக்கிறமே இது ஆசை. என்னை சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இது அன்பு. எல்லாரும் நல்லா இருக்கணும், விரோதியும் நல்லா இருக்கணும், இது அருள். இது அருள் வளரணும். பற்று நம்ம மேலே வைக்கிற பற்று. திருமணம் ஆவதற்கு முன்னால் ஒருத்தன் கடைக்கு போகிறான், ஒரு வாழைப்பழத்தை வாங்குவான், இந்த ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் வருவாங்க, வாங்குவான், உரிப்பான், வாயில் போட்டுக்குவான், தீந்து போச்சு, அவன் வேஷ்டிலேயே கை தொடச்சிட்டு போயிடுவான். அப்புறம் வருவான், அவன் வாழைப்பழத்தை எடுப்பான், உரிப்பான், கடைக்காரன் சொல்லுவான், சார் எடுத்து தட்டுங்களா, இல்லைப்பா சீப்பாக கொடு, எதுக்கு, உங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். கடைக்காரன், என்ன சார் கல்யாணம் ஆகிடுச்சாம்மா. தான் மட்டும் இருக்கிற போது அங்கேயே சாப்பிட்டவன் ஒரு மனைவி என்று ஒன்று வந்த உடனே அவளோட பகிர்ந்து சாப்பிடுவோம்னு அந்த பற்று என்பது அவன் மேலே ஆசையாக வளருது. கல்யாணம் 5 வருஷம், அதை கொண்டது கொடுக்குற அவன் என்ன பண்ணுறான், முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் அதை மாம்பழத்தை நறுக்கி தட்டில் வச்சு ரெண்டு பேருமா சாப்பிடுவாங்க. 5 வருஷம் எடுத்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, 1 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இவன் கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுவான், அந்த மாம்பழத்தை எடுத்து அலமாரியில் வைப்பான். ஏன்டி அங்கே வைக்கிறேன், நம்ம பையனுக்கு மாம்பழம்னா பிடிக்குங்க, அவனுக்கு அப்புறம் கொடுக்குறோம். தனக்கு தனக்கு என்று வாழ்ந்தவன் ஒரு மனைவிக்காக பகிர்ந்து கொள்ள, குழந்தை பிறந்த பிறகு ரெண்டு பேரும் தியாகம் பண்ண, அதுக்கு பிறகு குழந்தை வளர்ந்த பிறகு குழந்தைக்கு கொடுக்குற போது பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சேர்த்து கொடுக்குறோமே, இதுதான் வளர்ச்சி. கல்யாணாய் 10 வருஷம் ஆனாலும் ரெண்டே ரெண்டு பக்கடா பொட்டலம் வாங்கிட்டு இவன் மட்டும் திருப்பிட்டு அக்கடான்னு உட்காந்தான்னா அவன் மனுஷனே இல்லை. வளரணும் பிறருக்காக, அந்த அன்பு அருள் பெருக வேண்டும். அப்போது இந்த முடியா பிறவி கடலில் புகார் என்றால் அந்த பற்றை ஆசையாக்கி, ஆசை அன்பையாக்கி ஆண்டவனுடைய அருளுக்கு போகும். பிறப்பது பிறப்பது பிறந்துக்கிட்டே பிறந்தோர் உருவது பெரும் துன்பம். பிறப்பில் ஒன்றுமில்லை, புதுசாக எதையும் அனுபவிக்க போகிறதில்ல. எத்தனை வருஷம் இருந்தால் மட்டும் என்னத்தை அனுபவிக்க போகிறோம், அதே சோத்தை தான் நீங்க போகிறோம், அதே தீபாவளிக்கு புடவை தான் வாங்க போகிறோம், அதே பேச்சை தான் பேச போகிறோம், புதுசாக என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சலித்து போகணும், பிறப்பதற்கு சலித்து கொள்ளணும். நாம் வாழறதுக்கு தான் சலிக்கிறோமே தவிர பிறப்பதற்கு சலிக்கலை. அப்போது முருகனை இறைவனை எண்ணினால் முடியா பிறவி கடலில் புகார். இந்த பிறவி என்பது கடல், வள்ளுவர்துறா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். சம்சாரம் ஒரு கடல், கடலில் என்னைக்காவது அலை ஓஞ்சிருக்கா, எப்போ பார்த்தாலும் அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, எத்தனை வறட்சியானாலும், அது காவேரி தண்ணியை கர்நாடகாக்காரன் கொடுக்காட்டாலும் சரி, கோதாவரி தண்ணி வராட்டாலும் சரி, மழையே பெய்யாட்டாலும் சரி, காவேரியில் தண்ணி வற்றும், ஆனால் கடலில் தண்ணி வற்றுதா? மெட்ராஸுக்கு போகிறப்போ திருவல்லிக்கேணி போகிறீங்க, நீங்கள் போனது சித்திரை மாதம் லீவில், உடனே உங்களை கூட்டிகிட்டு போகிற உங்கள் அண்ணன் சொல்கிறார், கண்ணு சித்திரை மாதத்தில் தண்ணி கொஞ்சம் வற்றி போச்சு, கடல் 10 அடி உள்ளே போச்சு, ஆடி மாதம் வந்தேன்னா 10 அடி வரும். இல்லை, அந்த கடற்கரை அதே இடத்துல தான் இருக்குது. மெரினா பீச்சில் கடல் எது வரைக்கும் வந்ததோ அதுவே தான் வருஷம் பூரா வாழ்நாள் பூரா. கடலுக்கு ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, அலைகள் ஓய்வதே கிடையாது. அது மாதிரி நம்முடைய பிறவி என்பது கடல், அது ஓயறதே இல்லை, விசாரம் ஓய்வதே இல்லை. இன்றைக்கி சாப்பிட்டுட்டுமே நினைக்கிறோமா, மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே ராத்திரிக்கு என்ன டிஃபன் பண்ண போகிறேன், அப்போ தவிர தின்னு முடிச்சு இன்னும் கை கூட அலம்பலை, உடனே ராத்திரி சாப்பிட்டோன்னே நாளைக்கு என்ன சமையல் பண்ண போகிறேன், இதே தான் வேலையா, நாளைக்கு என்ன நாளானிக்கு என்ன, இதே மாற்றி 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 மாற்றி. சரி இந்த வருஷம் தீபாவளிக்கு புடவை வாங்கியாச்சு, கம்மனு இருக்க வேண்டியதானே, ஏங்க பொங்கலுக்கு எங்கே வாங்க போகிறீங்க, அடுத்தது ஒன்று முடிந்தால் அடுத்தது நாம்ளே தயார் பண்ணிக்கிறோம் பிரச்சனையை. இது பிறவியிலே ஆசை இருக்கிற வரைக்கும் பிறந்துக்கிட்டே இருப்போம், அந்த முடியாத பிறவி கடல், அது நமக்கு வரக்கூடாது. கடல் வத்தணும், கடல் வற்ற வேண்டும் என்றால் நம்மால் வற்ற வைக்க முடியாது. காவேரியில் தண்ணி வர வேண்டாம் என்றால் அணை கட்டி தடுக்கலாம், கிணத்துல தண்ணி வர வேண்டாம்னா கல்லை போட்டு தூர்க்கலாம், சாக்கடையில் தண்ணி வரக்கூடாதுன்னா வறுமழையை அடைக்கலாம். ஆனால் கடலை தூர்ப்பது என்பது உங்களாலேயோ என்னாலேயோ எவனாலையும் முடியாது. கடலை வற்ற வைப்பது என்பது எவனாலையும் முடியாது. முருகப்பெருமான் கடல் சுவர வேல் விட்டவன். உக்ரகுமார பாண்டியனாக மதுரையம்பதியிலே பிறந்து வேல் விட்டு அந்த கடல் அடிக்குள்ள ஏ சுவர் சமகாரத்தின் போதே பொங்கார வேலை விட்டான் அருள் போல் எங்காயினும் வந்து நிற்கும் இட்டது. வேலைனா கடல், கடலுக்குள்ளதான் சூரபத்மன் மாமரமாக நின்னான், பெரிய மரமாக. கடலுக்குள்ளே முத்து இருக்குது, பவளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. முருகன் என்ன பண்ணால்,
Kelaya matu odi capora ade, where odi arikino, where odi arica tam arbi mudaikya ade. Apa murugan odi veil, kadalu kulla poch. The surapatpana kedang kudu tiye, kadal anji ade, maram budin ade, muttum bawalam odiye mande. Kadal sura veil vittavan murugan.